நம்ம ஓமர் மூணு கிளி பட்டா ஒயிட்டில் அப்ளாக் கலரு, நல்ல மழை, ஒரு ஹாஃப் அன் ஹவராக நனைஞ்சு விளையாடிட்டுருக்கு. கரணப்புறா மட்டும் நல்ல முக்கியமான லைனேஜுங்க, டோர்னமெண்ட்லாம் பறந்து ரிசல்ட்டான ஒரு லைனேஜுங்க. அதனோட பசங்க அந்த வம்சத்துலேருந்து வந்த லைனேஜுக்கெலாம் வந்து இப்போ நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு என்னென்ன பேர் சொல்லிட்டு நான் இப்போ நான் உங்களை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஊர் நாட்டான் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். இப்போ வந்து நம்மளோட லேஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா தருணப்புறாக்கில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இது வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இடம் பற்றாக்குறை காரணமாக ஒரு முக்கியமான ஒரு ஆறு லைனேஜ் பேர் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டோர்னமெண்ட்டில் பறந்து வின் பண்ண புறாங்களுடைய சன்னு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோடய வம்சாவழிங்க எல்லாமே இருக்குது. இதில் இப்போ வந்து நம்ம அந்த பியூர் ஒயிட்டில் வந்து அந்த பேரில் பற்றி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன் நான். அதில் ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓவர் அடி வருங்க, அது அடி வந்து அதிகமாக இருக்கும். மேல் வந்து நல்ல டைமிங் பறக்கும். ரெண்டுமே வந்து வேறு வேறு லைனேஜ் தான், நல்ல பேர் அது. ரெண்டுமே பியூர் வெள்ளிக்கண். இந்த பியூர் ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருங்க. அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா மேல் வந்து தூமா ரேக்கில் இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தூமா வரும். இந்த பேரில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த தூமா ரேக் தர் மேல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 7 hours கிட்ட பறந்துருக்கு. நல்ல டைமிங்கான மேல் அது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த மேல் வந்து நோஸ் வந்து ரொம்ப ஷார்ட் நோஸ் வரும். ஷார்ட் நோஸ் வந்து ரொம்ப ரேரு, நம்மக்கிட்ட அந்த ஷார்ட் நோஸ் பேர் இருக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours கிட்ட சாலிடாக பறக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம விட விட பறக்க பறக்க வைக்கும்போது அதோட டைமிங் குறைஞ்சி அடி வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஹையஸ்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 hours கிட்ட பறந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம கிளாப் பண்ணாலே டைவ் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அடி வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பட்டாங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மேல் வந்து நல்லா டைமிங்கில் இருக்கும், ஃபீமேலில் வந்து நல்லா அடியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மேட்ச் பண்ணி பறக்கும்போது நல்லா ரிசல்ட்டான பட்டாங்ஸு, நல்ல ஹெல்த்தியான பட்டாங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தது, நல்லா டைமிங் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தது. நம்ம கிளைமேட்டுக்கு ஒரு 7 hours பறக்குன்னா கண்டிப்பாக பெங்களூர் கிளைமேட்டுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours அடிஷ்னலாக கூட பறக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 வரும். நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேக் தர் வரும். மேல் வந்து ஃபுல் ரேக் தர் வரும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் தூமா வரும். நல்லா தூமாலே நல்லா டார்க் தூமா வரும். ஃபீமேலில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப புறா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க. ஃபயர் லைனில் தான் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் புறா வரும். இந்த ஃபீமேல் வந்து டைமிங்கும் இருக்கும், அடியும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது. இதில் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 5 hours கிட்ட இந்த ஃபீமேல் பறந்துருக்கு. இதான் இந்த மேலில் ஸ்பெஷலுங்க. இதுவும் வந்து பியூர் வெள்ளிக்கண்ணு தான். நம்மகிட்ட இருக்கிற லைனேஜ் எல்லாமே பியூர் வெள்ளிக்கண்ணு தான். இந்த மேலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6 hours கிட்ட இந்த மேல் வந்து பறந்துருக்கு ரேக் தாரு. ஆனால் இந்த மேல் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா அடி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ ஓவர் அடி ஆகிடுச்சு. நம்மகிட்ட ஹையஸ்ட்டாக ஒரு 6 hours பறந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி அதிகமானதுனால இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரீடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நல்ல பேர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்தாருக்கும் தூமாக்கு போகும்போது தூமா ரெக்தாரில் பட்டா இறங்கும். ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு பேர்னு சொல்லலாம். அதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 வரும். இந்த பேரில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா தூமா ரேக்கில் வரும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குல்தார்லே வந்து லைட் குல்தாரில் வரும். இது ரெண்டுமே இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர், இது நல்ல முக்கியமான என்னோடய லைனேஜ் இது. இதில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் பேர்டாக இருக்கும். ஃபீமேல் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப கைக்கு நம்ம கச்சிதமாக இருக்கும். நல்ல ஒரு பிடிக்கும் போது நல்லா புறா நல்லா கிருப்பாக இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் டைட்டில் தான் முடியும். இது எல்லாமே இந்த ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைமிங் இருக்கும்,
இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அடியும் ஓவராக இருக்கும். இதுவும் நம்மக்கிட்ட ஒரு 5 hours கிட்ட நல்லா பறந்துருக்கு. இதில் டைமிங்கும் இருக்கும், அடி ரெண்டுமே இருக்கும். இதில் இறங்குற பட்டாங்களும் அதே மாதிரி தான் வந்து டைமிங்கும் இருக்கும், அடி அந்த மாதிரி தான் எல்லாமே நான் பேர் பண்ணியிருக்கேன். இந்த மேலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தூமா இருக்குதார். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் இருக்கும், அடி இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா இதோட இந்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தூமா ரெக்தார் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அப்பா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ரெக்தார் அதுதான் இதனோட பையன். ஓ இதனோட பையன்தான் சேம். அதனால் வந்து இதனோட லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும், அடியும் இருக்கும். ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான இதுவும் நல்ல பேர் இது. அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 வரும். நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து ஃபுல் தூமா வரும், டார்க், அதை கருந்தூமான்னு சொல்லுவாங்க. அதை ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜால ரக்க வெள்ள வரும். இந்த பேரில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் கொடுக்குங்க. இது இது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 hours கடைசியாக ஒரு 5.25 hours பறந்துருக்கு. அதுக்கப்புறம் இருட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அது டைமிங் ஃபீமேல் இந்த டைமிங் போதும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா டைமிங் பார்க்கும், அடியும் ஆவரேஜாக இருக்கும். இந்த ஃபீமேலில் மெயின் டைமிங் ஃபீமேல் இது. இதுக்கு மேட்சிங்காக பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் தூமா போட்டிருக்கேன், நல்லா கருந்தூமா. இது வந்து ஒன்லி அடி ஓவராக இருக்கும், மேலே ஏறிச்சுன்னா நல்லா நல்லா வலிச்சு நல்லா அடிக்கும். டைமிங் வந்து இதுவும் ஆக்சுவலாக வந்து நல்ல டைமிங் பறந்த ஒரு நல்ல மேல் இது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது அடி அதிகமாகிடுச்சு. இது நம்ம ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம ஒரு 5.5 hours கிட்ட ரீச் பண்ணியிருக்கு இந்த மேல். அதுக்கப்புறம் வந்து அடி அதிகமானதுனால நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணல, சரி அடி அதிகமாகிடுச்சு வந்து ஸ்டாப் பண்ணி நான் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணினேன். எல்லாமே நம்ம ரிசல்ட்டு பார்த்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு பேரும் ரிசல்ட்டு பார்த்து தான் வச்சுருக்கோம். இதுலேருந்து இறங்குற சிக்ஸுங்க பார்த்தீங்கன்னா தூமாலேயும் இறங்கும், ப்ளஸ் சப்ஜாலேயும் வரும். நல்லாவே ரிசல்ட் இருக்குது, இதில் இறங்குற பேருக்கும் ரிசல்ட் இருக்குது. அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 வரும். கடைசி பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாக்லேட் சொன்னாங்க, கேருவான்னு சொல்லுவாங்க, சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேரில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் நோஸ் வருங்க, நல்ல ஒரு அற்புதமான மேல் இது. நல்ல மூக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், டைமிங் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டைமிங்கும் இருக்கும், இதில் வந்து அடியும் இருக்கும். இது வந்து இந்த மேல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 hours பறந்துருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து இது நம்ம கழுகுக்கிட்ட ஒரு டைம் மாட்டி தப்பிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த கலருக்கு வந்து டக்குன்னு கழுகு அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மேலே வந்து நான் நல்ல ஷார்ட் நோஸ் பழைய லைனேஜ்ன்றதுனால அந்த மேலே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பறக்கனா அதுக்கப்புறம் நான் பறக்க வச்சு தான் கண்டிப்பாக டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாக்லேட்டு வந்து நான் மோஸ்ட்லி பக்ரி அடிக்கும், நிறைய சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் கலர் ரொம்ப ரேர் கலர்ன்றதுனால இந்த கலர் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா ஃபேன்சி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சாக்லேட்டு வந்து ரொம்ப பியூர் சாக்லேட் கிடைக்கிறது ரொம்ப ரேரான கலர் இது. ஒரு சமயத்தில் நிறைய டாட்ஸு, ஒயிட் டாட்ஸு, பிளாக் மார்க்ஸ்லாம் வரும். இதில் வந்து எந்த மார்க்ஸும் பியூர் சாக்லேட்டே இருக்கும். மேலும் ஃபுல் சாக்லேட்டில் வரும், ஃபீமேலும் நல்ல ஃபுல் ரெட்டில் ஃபுல் சாக்லேட்டில் வரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங், நல்ல டைமிங் இருக்குது. இது இதுவும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கிட்ட பறந்துருக்கு. ஸோ இந்த அதிகமாக நான் ட்ரை பண்ணி பார்க்கல இந்த கலரில். ஏன்னா இன்னும் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம மருந்து முறை தண்ணி முறைலாம் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். ஸோ இந்த கலர் மிஸ் பண்ணக்கூடாது, பகிரிக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்கோசம் நான் அந்த கலரை வந்து ஒன்லி ப்ரீடிங் கோர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இதுவும் நம்ம வந்து சேல்ஸ் தான் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 வரும். இல்லை இந்த 6 pairs சேல்ஸ் இருங்க, இந்த 6 pairs பட்டாங்களும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மற்றபடி வேறு ஏதாச்சும் பேர் வேணாலும், வேறு கலரில் பேர் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம எல்லா நம்மகிட்ட வந்து ஒரு மொத்தம் 30 jodi இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா ஜோடியுமே வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டால் டைம் பற்றாது, வீடியோ லென்த்து வேறு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்ம இதில் முக்கியமான பேர் மட்டும் ஒரு 6 pairs மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நமக்கு தனியாக ஒன்றும் பேர் வேணாலும் வேறு கலரில் வேணாலும் நம்மக்கிட்ட பேர் இருக்குது, பட்டாங்கம் அவைலபிள் இருக்குது. இது நம்ம இடம் இல்லாதனால ஓமரோட மேலும் கர்ணப்புறா மேல் மட்டும் அது இதில் இருக்குது. எல்லாம் மேல் மட்டும் தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா இடம் இல்லாதனால எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். அதனால தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பேர் மட்டும் கர்ணப்புறா வந்து நம்ம சேல் பண்ணிவிட்டு ஒன்லி இதில் மேல் மட்டும் ஓமரோட மேல் மட்டும் வைக்கலான்னு ஐடியா இருக்குது எனக்கு. அதனால தான் இப்போ நான் கர்ணப்புறா கொஞ்சம் குறைச்சிடுறேன். அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா
கர்ணபுரா ஃபீமேலும் ப்ளஸ் வந்து கர்ண ஓமரோட ஃபீமேல் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து ஓன்லி ஸ்டாக் பேர்டு மட்டும்தான். எக்ஸ்ட்ரா இருக்கிற கர்ணபுரா மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டுனா நம்ம இதில் தனித்தனியாக வெறும் ஓமர் மட்டும் வச்சுலாம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். மற்றபடி இந்த புறாங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த புறாவோட என்ன லைனேஜ், இந்த புறா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்னோடய கீழே வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பரு, அதில் நீங்கள் எனக்கு சேட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நான் என்ன டீட்டெயிலோட உங்கள் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்த மூலிமா நம்ம ஊர் நாட்டான சேனலுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.